சேர்த்து போட்டுல ஷேடோ ஹாப்பியா? பூச்சி இருக்கு, அதான் பூச்சி இருக்குன்னு எடுத்துடணும். இங்கே பாருங்க, ரெண்டாவது இதை பாருங்க, அங்கே எடுங்க, அந்த கத்தி கச்சிரி காஞ்சிருக்கு பாருங்க, அதை எடுங்க. ஷேடோ என்ன ஷேடோ ஹாப்பி? ஷேடோ ஹாப்பியா? ம், இங்கே பாரு. ஆமாம் ஆமாம், மாடி தோட்டத்தில் சின்னோண்டு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இது ஒரு 4 வருஷத்து செடி. கத்திரிக்காய் பாருங்கள், ஹெவியாக இருக்குது, சூப்பராக. கத்திரிக்காய் செமத்தியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏன்னா ஒரு 3 வருஷத்து செடி இருக்குங்க. இது செடியாக வாங்கிட்டு வந்து வச்சது தான் நர்சரியிலேருந்து. பறிச்சாச்சு, ஒரு 3-4 பறிச்சாச்சு. இதில் எல்லாம் பூ தான் வச்சுருக்கு. இதெல்லாம் இன்னும் காய் பிஞ்சி, அன்றைக்கி ஒரு 2 எடுத்துட்டேன், இதுலேருந்து பிஞ்சி இறங்குது. ஆனால் வந்து நிறைய இந்த இதெல்லாம் உரம் வாங்கிட்டு வந்து போடணும். வெண்டைக்காய் 2 எடுத்தாச்சு, அது தோ பறித்து வச்சுருக்கேன், இப்போ தான் பறித்தேன். கொத்தரங்காய் செடி பாருங்கள், சாஞ்சி கிடக்கு. இதோ 2 வெண்டைக்காய், அதுதான் அப்படி தான் நிமித்தி தான் வைக்கணும். அதான் கட்டி விடணும், இந்த கயிற்றை போட்டு நல்லா ஒரு 4 வயர். உத்தவரங்காய் ஹார்வெஸ்ட். இதுமாரி சுருட்டிக்கிட்டு இருக்கு, இதை போய் கேட்கணும் என்ன ஏன் சுருட்டிக்கிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் பறிச்சிட்டிங்களா? இந்த செடியெல்லாம் இந்த செடியில் பறிச்சிட்டிங்களா? இந்த கத்திரிக்காயில் இதில் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிச்சு, இதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விடணும். இப்போ என்னன்னு தெரியல, ஆனால் கம்பளி பூச்சி வைக்கிது நிறையா. கொத்தரங்காய் செல்ல எல்லாம் இப்போ கொஞ்சம் செத்துருச்சு. அதெல்லாம் ஒன்று அது செடியில் இல்லை, அந்த வேறு இதுலேயே வைக்கிது. இந்த ஊருக்கு பாருங்கள், அதான் அதான் எவ்வளோ ஹைட்டு வருது பாருங்களேன். என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வராது. இங்கே பாருங்கள் லென்த்து சொல்லுங்கள், இதில் வேர் போயிருக்கு. அது 1-2 தெரியாமல் பறிக்கிறப்ப இருந்துடும், அதனால தான் அது அப்படி இருக்கும். காட்டுங்க, கொடுங்க. ஏய் இவ்வளோ கொடுங்க, பறிக்காத. சரி கொடுங்க, கொடுங்க, இங்கே கொடுங்க. அதான் ஒரு 2 நாளைக்கு ஒரு கீழே செடியில் இருக்குது பாருங்கள். இதோ அது கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒரு 2 நாள் சேர்ந்தால் ஒரு 1/2 கிலோ சேர்ந்துருது. அப்படி தான் பறிக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணுங்கள், முத்திரும். கத்திரிக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய், சாம்பார். வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சிடலாம் போட்டு, போதும் 2 பேருக்கு.